ஸோ ஹேகிஸ் நான் உங்களிடத்திலிருந்துட்ட பாணி ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகே சஸ் ஒரு கதை சொல்கிறேன் சார் சீரிஸ் ஸோ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போகிறோம் எதுலேருந்து அப்படின்னு சொன்னால் மகாபாரத்திலேருந்து சொல்லக்கூடிய ஒரு கதை நமக்கு வந்து தர்மரை பற்றி நல்லாவே தெரியும் இல்லைங்களா ஸோ தர்ம தர்மர் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு மனசில் ஒரே அணு அளவு கூட அவருக்கு மனசில் எந்த விதமான களங்கமும் இல்லாத ஒரு மனிதரான் அவர்கிட்ட வந்து இல்லைன்னு கேட்டால் வந்து இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு வள்ளலாம் தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்திற்கு புறம்பாக ஒரு செயலும் ஒரு வார்த்தையும் கூட இருந்து வரவே வராதான் ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒழுக்க சீலனாக நீதி நெறி நியாயம் அப்படிங்கிறதுக்கே ஒரு மனித உருவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்து தான் ஸோ அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தர்மராக போற்றக்கூடியவர் கூடியவர் இந்த தர்மர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அவருடைய ஆயுட்காலம் முழுக்க நிறைய பேர்த்துக்கு வந்து தான தர்மம் அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு நாள் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய நிலை அப்படிங்கிறது இப்படி இருக்குல்ல ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இவருக்கு வாய்க்கப்பட்டிருக்குல்ல இதை நினச்சி லேசாக அவர் மனசில் ஒரு கர்வம் பார்த்தியா நான் கொடுக்குறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லேச மனசில் ஒரு கர்வம் இதை கண்ணன் பிடிச்சிட்டார் சரிங்களா இதை கவனிச்சிட்டார் ஓ சரி சரி தர்மருக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் இருக்குது இது வந்து அப்போவே அந்த அடியோடவே அதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மரே வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பாதாள உலோகம் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா சரி கண்ணன் கூப்பிட்றாரு மாட்டேன்னு யார் சொல்ல போகிறான் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்போது பாதாள லோகத்துக்கு அப்படியே போகிறாங்க எடுதூர பயணம் பயணம் செஞ்சு பாதாள லோகத்துக்குள்ளேயும் போயாச்சு போகணுன்னு பார்த்தீங்கன்னா தர்மருக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு சரிங்களா தர்மருக்கு தண்ணித்தாக எடுத்துருச்சு தண்ணித்தாக எடுத்தோடனே கண்ணன் கண்ணா எனக்கு தண்ணி தாக அடிக்குது அப்படின்னே கொஞ்சம் வாங்க போகலாம் கொஞ்சம் வாங்க போகலான்னே கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தோடனே எனக்கு முடியல எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது எனக்கு எதாவது தண்ணி வேணும் எனக்கு எதாவது இது பண்ணி கொடுன்னு கரெக்டாக வாதாள லோகத்துக்குள்ள வந்துட்டாங்க இந்த நகரத்துக்குள்ளேயும் வந்துட்டாங்க இந்த நகரம் பார்க்குறதுக்கு அவ்வளவு சீரும் சிறப்புமாக ஒரு எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடமா இருக்காது பாதாள லோகமே சரிங்களா சீரும் சிறப்புமாக எழுதி வஞ்ச கூடியதாக அந்த இடம் இருக்கும் அப்போது க கண்ணன் என்ன பண்ணுறாரு தர்மர் வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே அந்த கதவை தட்டுறாங்க ஒரு பெண்மணி வெளியே வர்றாங்க அம்மா இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த பெண்மணி வந்து தங்கத்தினாலான பாத்திரத்தில் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்களாம் தர்மர் தான் வேணும்னு கண்ணன் வாங்கிக்கல தர்மர் தான் வந்து வரணோன்னே தர்மர் பார்த்தோன்னே தங்கத்தில் எது கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியம் ஆஹா அப்படின்ட்டு தண்ணியை குடித்தோன்னே அந்த பாத்திரத்தை வந்து அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறாரு அம்மா இது வந்து தங்க உலோகத்தில்தான் ஆனது நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குவோம் அந்த பெண்மணி அதை வாங்க மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாதாள லோகத்தில் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு கொடுத்த பொருளாக நாங்கள் மறுபடியும் வாங்குவதும் கிடையாது அதே போல் ஒரு முறை பயன்படுத்திய அந்த ஒரு பொருளை மறுபடியும் பயன்படுத்துவதும் கிடையாது அதனால் இந்த எங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை இது அப்படி ஒன்றும் நாங்கள் வந்து இதை பாதுகாத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இது ஒன்றும் இல்லை யூசன் த்ரோ கப்பு மாதிரி தங்க கப்புக்கு சொல்லிட்டு போகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு விறுவிறுன்னு உழவாயிடுச்சா தர்மருக்கு அடே இவ்வளவுமா வளமான ஒரு நாடாக இருப்பாங்க ஒரு தங்கத்தை வந்து ஒரு ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க யூசன் த்ரோ கப்பு மாதிரி இது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஆஹா பரவாயில்லையே வளமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க நாட்டினுடைய மத்திக்கு போகிறாங்க அந்த மத்தியில் போய் அரண்மனைக்கு போகிறாங்க அங்கே யார் அந்த நாட்டை ஆண்டு கொண்டுகிட்டுருக்கா அதாவது பாதாள லோகத்தை யார் ஆண்டுட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் மாபலி சக்கரவர்த்தி தான் அதை ஆண்டுகிட்டு இருக்கார் அப்போது இவர்கள் இருவரும் போன ஒன்று கண்ணவர் அன்பரார் அவரை வணங்கி வரவேற்று உள்ள கூப்பிட்டு இருவரையும் உபசரித்து இது பண்ணும்போது மாபலி சக்கரவர்த்தியே என் கூட இருக்கக்கூடியது தான் தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேலே வந்து பூலோகத்தில் வந்து இவர் மிக சிறந்த ஒரு கொடையாளி தினசரி ஐநூறு பேர்த்துக்காவது அவர் வந்து கொடை அளித்தே தீர்வார் செய்வர்கிட்ட வந்து யாசகமாக பெற்று என்ன வேணாலும் கேட்டால் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர் தினமும் ஐநூறு பேர்த்துக்கு இவர் வந்து யாசகம் கொடுத்து தர்மம் வந்து இவர் பண்ணுறார் அப்படின்னு ஒன்று மாபளி சக்கரவர்த்தி அதை கேட்டது தான் கோடு டப்புன்னு காத முடிட்டாரா கண்ணா சொல்லாத 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 எனக்கு எதையும் சொல்லாதண்ணே அதை கேட்கக்கூட விரும்பல ஒரு ஒரு இந்த நாடு வந்து இப்போ நான் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதாள லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவர்களுடைய மனசில் இல்லை இங்கே வந்து கேட்பவருக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால கொடுப்பவனே இங்கே இல்லை ஏன்னா கேட்குறக்கு ஒருத்தருந்தா தனி கொடுக்கறக்கு அந்த மாதிரி தான் இந்த இந்த பூ பாதாள லோகம் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க போயிட்டுருக்கு என்னுடைய மக்களும் இந்த ராஜ்யமும் அந்தளவுக்கு செல்வ செழிப்பாக இருக்குது நீங்கள் என்னடான்னா ஒரு ஐநூறு பேர்த்துக்கு யாசகம் கொடுக்கறதுக்கு வந்து தானம் கொடுக்குற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே இதுலேயே தெரியுது இல்லை இவங்களோட ராஜ்யத்தினுடைய லட்சணம் எந்தளவுக்கு இருக்கும் இவங்களுடைய மக்களினுடைய நிலை எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இது போல் இருக்கக்கூடிய ஆளையும் பார்க்க விரும்பல இது போல் இருக்கக்கூடிய செய்திகளின் காதாரை கூட நான் கேட்க விரும்பலை கண்ணா இதை பற்றி எதுவும் சொல்லாத சீக்கிரம் அவங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு இதெல்லாம் எங்கிட்ட இதை பேசவே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே காது மூடிட்டு தலை திருப்பி உட்காந்துட்டாராம் கண்ணன் அப்படியே நடக்கிற அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே தர்மர் பார்த்தாராம் தர்மர் அப்படியே வெக்கி போய் அப்படியே தலை குனிஞ்சு நின்னார் அதாவது ஒரே அணு அளவு தர்மர் மனசில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இது ஆஹா நான் கொடை கொடுக்குறேன்ல அப்படின்னு சொன்னதுக்கு எப்பேற்பட்டு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா கண்ணவர் தர்மருக்கு காட்டி கொடுத்தது ஸோ இதோட சொல்லி அந்த அவங்க வந்து திருப்பி வந்ததாகவும் தர்மர் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கலங்கமும் முழுசும் அறவே அருந்ததாகவும் அந்த கதையை அப்படியே முடியுது ஸோ நமக்கு வந்து இதை கதை ரூபமாக பார்க்குறது இது உண்மையாக நடந்துதான் நடக்கலையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போனால் தெரியாதுங்கிறது தான் பதில் இது நடந்துருந்துருக்கலாம் நடக்காமையோ இருந்திருக்கலாம் தெரியல அதுதான் உண்மையான பதில் தெரியல பட் முக்கியம் அது வந்து நடந்து தான் நடக்கலையாங்கிற ஆராய்ச்சி கிடையாது அங்கே என்ன சொல்லப்படுது தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் நீ செய்யக்கூடிய விஷயத்து மேலே அதிகமான ஒரு பிடிப்போ ஒரு பெருமையோ ஒரு கர்வமோ இல்லை அதை பிறருக்கு சொல்லி அவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணமோ இது எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது நீ ஒரு காரியம் செய்கிறேன்னா அந்த காரியம் செய்வது அந்த காரியத்திற்காக அந்த காரியம் செய்கிற அவ்வளோதான் அந்த காரியம் செய்யணுங்கிறதுக்காக அந்த காரியம் செய்கிறேன் செஞ்சு போட்டால் அது என்ன நடக்குது என்ன நடக்கலை அதை பற்றியே கவலை வேண்டாம் செய்யணுங்கிறதுக்காக அந்த காரியம் செய்கிறேன் அப்புறம் அடுத்த பழப்பாத்துட்டு போயிட்டே வேறே நாலு ஒன்றுக்கும் உன்னோட உன்னுடைய ஆயுட்காலம் காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது உன்னோட செயலும் ஒன்று விட்டால் ஒன்று மாறிக்கிட்டே தான் இருக்குது உன்னை நீ பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கணும் அந்த அவசியம் கிடையாது கடந்த காலங்கிறது அது போச்சு அவ்வளோதான் எதிர்காலம் என்ன நடக்கணும்னு தெரியாது அப்போ எதுக்கு இது ரெண்டையும் பற்றி கவலைப்பட்றேன் அப்போ எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது செயல் செய்கிறியா சீரும் சிறப்புமாக செவ்வனே அந்த ஒரு காரியத்தை செய் செஞ்சும் போட்டு இரு அடுத்தடுத்து என்னமோ அதை பார்த்துட்டு இரு நீ செஞ்ச காரியத்திற்கு உண்டான பலன் ஒரு கட்டத்தில் உங்கள்கிட்ட வந்தே தீரும் அதில் ஒரு மாறுதலும் கிடையாது இது இயற்கையினுடைய நியதி ஸோ அதனால் நீ அதை பற்றி எந்த கவலையும் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இதை வந்து அழகாக உபதேசிக்கிறதுக்கு உண்டான ஒரு கதை தான் இந்த ஒரு கதை ஏன் பிடிச்சிருந்திருக்கேன் பர்மேட்டாக வந்திருக்கும் அப்படி நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்த நான் அவங்க இடத்துல தண்டப்பானேன் நன்றி Yeah!